ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாதிரியார் மீது வாடிக்கன் தான் நடவடிக்கை எடுக்க முடியும், இந்தியா அல்ல. திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் மருமகள் பேச்சு. அஸ்ஸாமின் சங்கர தேவரரை தவறாக பயன்படுத்திய போதகர் கைது. கேரளத்தில் ராமாயண உற்சவம் கொண்டாடும் மார்க்ஸ் புத்திரர்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தேர்தலில் தில்லுமுள்ளு, மக்கள் போராட்டம். புகைப்பட பத்திரிகையாளர் டானிஷ் சித்திகை மசூதிக்குள் புகுந்து கொடூர கொலை செய்தனர் தாலிபான்கள். இன்றைய செய்தியில் சிந்தனை குறித்து நம்முடன் சிந்திக்க திரு ராஜேஷ் ராவ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜேஷ் ராவ். வணக்கம் பாண்டிக்குமார். இன்றைக்கி முதல் செய்தி பார்த்தீங்கன்னா வந்து வாடிக்கனில் இருந்தும் அனுமதி வாங்கி தான் வந்து இங்கே இருக்க எந்த பாதிரியாரோ குற்றம் செய்தாலோ இல்லை ஏதாவது தவறோ மதக்கிளர்ச்சி செய்தாலோ அங்கே தான் இப்போ அனுமதி வாங்கணுமா? இந்த பாதிரியர்கள் வந்த பிறகு தான், பாதிரியர்கள் கணிசர்கள் வந்த பிறகு தான் இங்கே வந்து கூட இந்தியர்களுக்கு பகுத்தறிவும் கல்வியறிவும் வந்ததாகவும் அப்படின்ட்டு ஐ பெரியசாமியோட மருமக வந்து பேசினதாக ஒரு சில வீடியோ வந்து இப்போ வலைதளத்திலும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னால் சாதாரணமாக ஒரு மனிதர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. எப்படின்னா சந்தோஷமாக இருந்தால் குளிங்கி குளிங்கி சிரிப்பாங்க, ஆஹான்னு சிரிப்பாங்க. அவங்கள வந்து கோபப்படுத்திட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்குள்ளார ஒரு மிருகம் இருக்குது, அது தட்டி எழுப்பிடாத அப்படின்னு. மாணிக்கமாக இருக்கிறப்ப நல்லா இருக்கேன், எங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற பாட்சா பாட்சானாலே மோசமானவன், பாட்சாவை பார்ப்பீங்க அப்படின்னு ரஜினி டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, இந்த ஐ பெரியசாமியுடைய மருமகள், அவர் அமைச்சர், நெப்போட்டிசம், அவருடைய மகன் ஐ பி செந்தில்குமார், அவர் எம்எல்ஏ, அவருடைய மனைவி தான் இங்கே மெர்சி செந்தில்குமார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெர்சி செந்தில்குமார் அவங்களுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்தோன்னா, சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிம்போம். இப்போ நம்ம ஸ்ரீ டிவி இருக்குன்னு வச்சிங்களேன், நமக்கு ஸ்கூல் ஆஃப் தாட் நமக்கு எங்கேருந்து இதை நமக்கு இந்த சிந்தனையெல்லாம் வருது? நம்ம அப்போவே சொல்லிகிட்ருக்கோம், வீரத்துறவி ராமகோபாலன் அவர் தான் நமக்கு குரு. அவர் நமக்கு நம்முள் விதைத்த அந்த தேசிய சிந்தனை தான் நம்மளை இது போன்ற ஒரு யூடியூப் சேனல் தொடர்ந்து நடத்த ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அதே போல் இவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் எங்கன்னு பார்த்தோன்னா லைலா காலேஜ். நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருடைய சேம் பேட்ச்மேட்டு தான் அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். அப்போவே அவங்க வந்து லைலா காலேஜில் படிச்சிருக்காங்க, தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் அப்போது படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து சன் டிவியில் வந்து மலரும் ஒட்டும் அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறதா கூட அவர் சொன்னார். மலரும் ஒட்டும் அப்படிங்கிறப்ப இந்த மொட்டு இந்த குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி அப்போவே இவர் கிறிஸ்துவ சிந்தனையை அவர்களுக்கு ஊட்டினாரா என்பது நமக்கு தெரியாது. சரி, அது போகட்டும். இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, ஏன் அவருக்கு இந்த கோபம் வந்து இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த லூர்து சாமின்னு ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? பிரதமரையே கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள், பீமா கோரேகாவில் வன்முறையை தூண்டுவதற்கு காரணமாக அமைந்தார் அப்படின்னு. வயது அவர் கைது செய்திருந்தார்கள், என்னையே விசாரணை கைதியாக இருந்தார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, 84 வயது இளைஞராக அவர் வயசானவர் இறந்து போயிட்டார், நேச்சுரல் வயது மூப்பின் காரணமாக இறந்து விட்டார். ஆனால் அவரை வந்து பெரிய போராளி போலவும் அவர் வந்து மக்களுக்காக சேவை செய்தார் என்றும் ஒவ்வொரு சர்ச்சிலையும் இப்போ வந்து இரங்கல் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலி இதையே வந்து மத்திய அரசு வந்து தடுக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. லயலா காலேஜில் இப்போ நம்ம சொன்னோம், ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொன்னாலே இதே லயலா காலேஜில் இந்த அவர் என்னன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சாமின்னு வேறு அவரை வேறு சொல்கிறாங்க, இந்து சாமி மாதிரி அவரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இரங்கல் கூட்டத்தில் முக ஸ்டாலின், கனிமொழி உள்பட கலந்து கொண்டதையும் நாம் பார்த்தோம். அது போன்ற ஒரு கூட்டத்தில் தான் இந்த மெர்சி செந்தில்குமார் சொல்கிறார் என்னென்னா, வாட்டிகனில் தான் வந்து அனுமதி வாங்கி தான் பிஷப்பு இல்லை இங்கே இருக்கக்கூடிய பாதிரிகள் யாராவது அரெஸ்ட் பண்ணணும்னா அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னாலே அவங்கள்ட்டேருந்து பர்மிஷன் வாங்கணுங்கிற போன்ற ஒரு சட்டத்தை நாம் இயற்ற வேண்டும் இங்கே அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய சட்டம் அவங்களுக்கு அபைட் ஆகாது, எங்களுக்கு வந்து வாட்டிகன் தான் அப்படின்னு. அது உண்மைதான் அவங்க சொல்கிறதில்ல. காலம் காலமாக இப்போ இங்கே பெரிய பெரிய சர்ச்செல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிஷப் நியமனங்கள் கூட வாட்டிகனில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கட்டக்கூடிய பிரம்மாண்டமான சர்ச்சுகள் கூட வாட்டிகன் அவங்களுடைய பேரில் தான் பதிவு செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பிஷப்புகள் அவர்கள் ரீதியாக அவர்கள் மீதான பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை கூட
வாட்டிகன்லேருந்து தான் அவங்க வந்து அதற்கான தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் சொல்வதாக வந்து தெரியுது. யார் குற்றச்சாட்டு சொல்கிற கன்னியாஸ்திரி மேலேயே இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அதிகாரத்தை எல்லாம் அங்கிருந்து தான் இவர்களுக்கு கொடுக்கறது மாதிரியும் தெரியுது. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுது ஒரு மதம் அந்த மத நிறுவனம் இந்திய சட்டத்திற்கு உட்படாதோ அப்படின்னாலே அது ஒரு வெளிநாடு தான். இன்னும் இங்கே இருக்கிற பிஷப்பை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அம்பாசிடர் ரேஞ்சுக்கு, வெளிநாட்டுடைய ஒரு அம்பாசிடர் தூதுவர் ரேஞ்சுக்கு தான் அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கடவுளாக இருக்கட்டும், அவருடைய மத நிறுவனமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு வெளிநாட்டு சேர்ந்தது அப்படின்னு தெரியுது. இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் அதாவது இந்திய குடியுரிமை இல்லாதவர்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம், இங்கே எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, பல விஷயங்கள் இருக்குல்ல, ரேஷன் கார்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதாவது இந்திய குடியுரிமை கொண்டவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் இவர்களுக்கு இல்லை இல்லையா, வெளிநாட்டவருக்கு அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவங்களை வந்து ட்ரீட் பண்ண வேண்டுமோ என்று அவர் இப்போ சொல்கிறார். ஏன்னா நாங்கள் வந்து எங்களை வந்து இந்திய சட்டங்கள் எதுவும் கட்டுப்படுத்தாது, வாட்டிகன்லேருந்து தான் முடிவு செய்யும் எல்லாமே, அவங்கள்ட்ட தான் பர்மிஷன் வாங்கணும் என்று சொல்கிறார். இது வந்து அவர் பிளாட்டண்ட்டாக உண்மை என்று சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக இந்த மத நிறுவனம் அப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்றையும் பார்க்குறோம். உங்களுக்கு சரியாக தெரிந்தால் 2013 கேரள மீனவர்கள் 2 வந்து இத்தாலிய கடற்படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். கேரள அரசோ அந்த கிறித்துவ அமைப்புகளோ யாருக்கு ஆதரவாக இருந்தது, இறந்து போன மீனவர்களுக்காக அல்ல, அந்த இத்தாலி அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அதனால் அவங்கள இங்கே சிறையில் வைக்காதீங்க அவங்கள அனுப்புங்கன்னு சொன்னாங்க, அதுக்கும் இவங்க ஓகே சொன்னாங்க. அதை வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் முடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் செய்தது என்பது நமக்கு தெரியும். ஆகவே இறந்தது நம்மளுடைய மீனவர், மீனவ சகோதரர் நம்மளுடைய, அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் அதெல்லாம் அடுத்தது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் யாருக்கு ஆதரவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி வாட்டிகனுக்கு மிக நெருக்கமான அந்த அவர்களுக்கு தான் ஆதரவாக இருந்தது. அந்த கூட்டத்திலே இந்த மெர்சி செந்தில்குமார் மிகவும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், எங்கள் கடவுள் எங்கள் மத நிறுவனம் எதுவுமே இந்திய சட்டத்திற்கு வரையறைக்கு கட்டுப்படாது, எங்களை வந்து முழுவதுமாக கண்ட்ரோல் செய்வது வாட்டிகன் தான் என்று சொல்லியிருக்கிறார். இதை வந்து இதை பார்க்கக்கூடிய இந்துக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம இதில் 100 விஷயமும் பார்க்குறோம். ஐ பெரியசாமின்னு அவன் பார்த்துருக்கோம், அவர் மிகப்பெரிய தலைவர், ஆளுமை மிக்க திமுக உடைய தலைவர், அவருடைய மகன் ஐபி செந்தில்குமார், இந்த பெயர் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்னென்னா இவர்கள்லாம் இந்துவாக இருப்பார்கள் என்று நம்ம இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போ தான் அந்த உண்மையும் இப்போ வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்துவர் என்பதும் தெரிந்திருக்கிறது. குறிப்பாக அந்த திண்டுக்கல் பகுதியிலே பார்த்திங்கன்னா வன்னியர்கள் அங்கே ஆளுமை மிக்க அடுத்தடுத்த உயர் ஜாதியினர் கூட நிறைய பேர் வந்து இது போன்ற கிரிப்டோ கிறிஸ்துவர்களாக இருப்பது நமக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இந்துக்கள் விழிப்படைய வேண்டும். அவர் ஆனால் அந்த மெர்சி செந்தில்குமார் ஒரு விஷயத்துக்காக பாராட்டணும், அட்லீஸ்ட் இந்த உண்மையை அவர் ஒத்துக்கொண்டு இருக்கிறார் என்பது தான் இந்த செய்தியிலேருந்து. இல்லை இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதாவது நிஜ ஹீரோ ஹீரோயின் வந்து பாதிரியாரெல்லாம் கன்னியஸ்தர்கள் தான் சொல்லியிருக்காரு அவங்க. அதை நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். என்ன அதில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், பட் ஆனால் இங்கே ஊழியம் செய்யக்கூடிய இந்த பாதிரிகளை பாருங்கள், அவங்களுடைய ஓல் லைஃபே டிவோட் பண்ணுறாங்க இந்த சர்வீஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியாரை ஹீரோவாகவும் கன்னியாஸ்திரிகளை ஹீரோயினாகவும் பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஸோ திரைப்படத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படி பார்ப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். சில நேரங்களில் அந்த பாதிரிகள் வில்லனாகவும், அந்த முள்ளக்கல் பாதிரி மாதிரி சில வில்லன்களாகவும் இருக்கிறார்கள். அவர் மட்டும் இல்லை, பெரும்பாலான சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் வில்லன்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ நம்ம வில்லனாக பார்க்குறதா, ஹீரோவாக பார்க்குறதா, ஹீரோயினாக பார்க்குறதாங்கிறது அது அவங்களுடைய பிரச்சனை, பார்த்துக்கலாம். அசாம் காவல்துறை திப்ருகர் மாவட்டத்தில் ரஞ்சன் சுட்டியான்ற ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் எதுக்கு கைது பண்ணிக்கிறாங்கன்னா, மதமாட்டத்தில் ஈடுபட்டதை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ சங்கர் தேவ்ன்றவரோட பக்தி பாடலை, வைஷ்ணவ பக்தி பாடலை பிராத்தியம் கிறிஸ்தவர்களுக்கு மதமாட்டத்துக்காக பயன்படுத்துகிறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வந்து பரப்புவதற்காக இந்துக்களுடைய சமய சடங்குகளை கையில் எடுக்கிறது எதுக்காக? இந்த செய்தியை நான் பார்க்கும் பொழுதே ஒரு விஷயம் புரிஞ்சது, இது நமக்கான புதுசு இல்லை. ஏன்னா இங்கே ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இல்லாத ஒன்றை இருப்பதாக கிறிஸ்தவர்கள் எப்போவுமே சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா
இந்த என்ட்ரன்ஸ்லேயே தேவசகா எம்பிள்ளை இந்த மலை விஷயங்கள் இருக்கும். அப்படி ஒருத்தர் அங்கே இல்லவே இல்லைங்கிறது தெரியும், அவர் ஆனால் கொலை செய்தார்கள் என்கிற இதை பற்றி முழு உண்மையை வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் பாலகௌதம்னு பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி கூட பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார். அதை வந்து ஒரு சிம்போசியம்லாம் நடந்தது, அது ஒரு பக்கம் போகட்டும். அதே போன்ற திருவள்ளுவரை இவங்க வந்து கிறிஸ்துவ மகத்தங்களை அதை மாற்றினார்கள். அவர் வந்து எப்போவோ இருந்த வள்ளுவரை வந்து இவங்க இப்போ வந்து மதம் மாற்றினாங்க, அந்த விஷயமும் பார்த்தோம். அவர் சொன்னது வந்து எல்லாமே கிறிஸ்துவத்தை தான் சொன்னார் அவர் திருக்குறளிலே அப்படின்னு எல்லாம் பண்ணுற பிரச்சாரங்களை எல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். அதை பார்த்து நமக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. இருந்தாலும் அஸ்ஸாம் மக்கள் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனாங்க, நம்ம மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துட மாட்டாங்க. அங்கே வந்து எஸ்பெஷலி இந்த நீங்கள் சொன்ன அந்த சங்கர் தேவ், அவர் எப்படின்னா எப்படி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு ராமானுஜர் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக வந்தாரோ, அதே போல் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ஒரு கபீர்தாஸ் சைத்தன்ய மகாபிரபு போன்ற வைஷ்ணவ அந்த சம்பிரதாயத்தை வந்து அஸ்ஸாமில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய வழிகாட்டி போல் இருந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பாட்டு எழுதக்கூடியவர், தியேட்டர் நாடகம் டான்ஸு அனைத்து அதாவது கலை இலக்கியங்கள் எல்லாவற்றின் மூலமாக பக்தியை கொண்டு போன, குறிப்பாக இந்து ரிலீஜியஸ் அந்த விஷயங்களை தான் அவர் இந்து மதம் சார்ந்த பல விஷயங்களை தான் கொண்டு சென்றிருக்கிறார். அதை என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக பெரிய ஆட்சி ஆளுமை செய்த அஹோம் டைனஸ்டி அப்போ இருந்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவருடைய இந்த சம்பிரதாயம், இதை வந்து அவங்க ஒரு மடம் என்ன சொல்கிறாங்க சதாரா அப்படிங்கிறாங்க, அந்த சம்பிரதாயம் வந்து அப்பொழுது தான் பெரிய அளவிலே வியாபித்திருக்கு அஸ்ஸாம் முழுக்க. ஸோ அவர் எழுதின அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போர்கீத் அப்படிங்கிறாங்க. இந்த போர்கீத்துங்கிற இப்படி வந்து இங்கே திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகையர் வந்து ராமர் மீது பக்தி ரசம் சொட்ட சொட்ட பல பாடல்களை கீர்த்தனைகளை எழுதினாரோ, அதே போல் இந்த சங்கர் தேவ் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் வந்து இவங்க வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரஞ்சன் சுட்டியா அவர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ப்ரேயர் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே வரக்கூடிய அங்கே வந்து மத பிரச்சாரத்துக்கு ட்ரைனிங்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு லிட்ரரி ஒர்க்கும் அது சைட் பைஸ் நடந்துகிட்ருக்கு. அங்கே அவங்களுடைய வேலை என்னென்னா இந்த சங்கரதேவ் எழுதிய பல பாடல்களை வந்து கிறிஸ்துவ தன்மையை உடையதாக மாற்றக்கூடிய வேலைகள், கிறிஸ்துவமயமாக்குதல் வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதே போல் கூஷா அப்படின்னு அங்கே வந்து ஒரு ட்ரைபல் ஒரு நம்ம நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற பாடல்கள் எல்லாம் வந்து இவங்க ஜீசஸ் இது நீங்கள் இங்கே கூட இப்போ ஜீசஸ் நாமாவளின்னு போட்டிங்கன்னா வரும் இதில். அது நம்ம எப்படி கந்தசஷ்டி கவசம் விஷ்ணு சஹஸ்ரம் நாமம் சொல்கிற மாதிரி அதே போன்ற நாமாவளிகள்லாம் இங்கே ஜீசஸ் பேரில் இங்கே ஏற்றி பண்ணக்கூடிய விலைகளை நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் அங்கே பண்ணிருக்கேன், நம்ம இதை கண்டும் காணாமல் இருந்து விட்டோம். ஆனால் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அங்கே கோஸ்வாமின்னு அங்கே இந்த சதாரா தேவானந்த் கோஸ்வாமின்னு ஒருத்தவர், அவர் வந்து இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல் அங்கே யுவா பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு இந்துத்துவ அமைப்பு, அவங்க வந்து அவங்க தான் இந்த ரஞ்சன் சூட்டியார் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். திப்ருகர் மாவட்ட அந்த எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்க விசாரணை செய்ததில் இது உண்மை, இவர் வந்து பல பேரை வந்து இப்படி தான் மாற்றி மதம் மாற்றினது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரணமாக கிறிஸ்தவம் வந்து என்ன, ஒன்று இல்லாத ஒன்றை இருப்பதாக சிருஷ்டிக்கும், இன்னொன்று நீங்கள் வழி வழியாக வந்த பழக்க வழக்கத்திலிருந்து அந்த வேரிலிருந்து உங்களை அறுக்கக்கூடிய வேலையும் செய்யும். அந்த வேலையை தான் அங்கே செஞ்சுருக்கா. அங்கே அவங்க பொறுக்காமல் அவங்க இது சொல்லியிருக்காங்க, புகார் சொல்லியிருக்காங்க, அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஸ்வாஸ் சர்மா இந்த முதல்வர் வந்து இந்த திப்ருகர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த பெரிய அளவு மதமாற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற புகாரை சொல்லியிருக்கிறார்கள். கூடிய விரைவில் நமக்கு பிஸ்வாஸ் சர்மாவுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும், இதை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். கேரள மாநில கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சமீபமாக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3 முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜூலை 17 வந்து ராமாயண மாதம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இந்த ராமாயண மாத நிகழ்ச்சி வந்து
ஜூலை 25 ராமாயண மாநாடு மாதிரி நடத்தி அது பூத் லெவல் வரைக்கும் கொண்டாடணும்னு சொல்லி கொண்டு போயிட்டுருக்காங்க. சமீப காலமாக இந்த மாதிரி விஷயங்களில் இந்துத்துவ விஷயங்கள்லையும் இதுலேயும் கம்யூனிஸ்ட் கட்சி நடந்து கொள்வது ஏன்? உண்மைதான், அவங்களுக்கு கம்யூனிஸ்ட்டு வந்து கார்ல் மார்க்ஸ் புத்திரர்கள் என்ன தான் இந்த கம்யூனிசம் சீன கம்யூனிசம் ரஷ்ய கம்யூனிசம் எல்லா சோசியலிசம்லாம் பேசினா கூட இந்திய தன்மை உடையதாக காட்டிக்கொள்வதற்காக சில வேலைகள்லாம் செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிவிபி பெரிய அளவில் கேரளாவில் வளரும் நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரள கம்யூனிஸ்ட்டுகளுடைய மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐ வந்து ஏற்கனவே அவங்க எங்கே பார்த்தாலும் கால் ஒன்று இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த கம்யூனிச சிம்பலிசம் தான் எங்கே பார்த்தாலும் இருந்தது. ஏபிபி வளர வளர அவங்க என்ன பண்ணால் அவங்களும் வந்து விவேகானந்தர் படங்களை எல்லாம் பயன்படுத்தின விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியையும் அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க. இது ஒரு பக்கம் பார்ப்பேன். இந்த ராமாயண மகோத்சவமும் அவங்க கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருடங்களாக இப்பொழுது கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் வந்து இந்து பரிவார்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் சொந்தமாக, அவர் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், அவர் ஒரு வாழ்க்கை, அவருடைய அரசியல் பொருளாதார கணக்கீடுகள் எல்லாத்தையும் அவர் ஆட்சியில் எப்படி நடந்ததோ அதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போகணும், அதற்கான வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மல்லப்புரத்துடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இந்த கிருஷ்ணதாஸ் என்ன சொல்கிறாருன்னா ராமாயணா அண்ட் இந்தியன் ஹெரிட்டேஜ் அது சம்பந்தமாக அவர் வந்து ஜூலை 25 ஒரு பெரிய சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் அவர் பேசுகிறாரு. அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் லிங்க்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இன் ராமாயண பீரியடில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முல்லக்கரா ரத்னாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சமகாலத்திய அரசியல் அதோடையும் சேர்த்து ராமாயணத்தோடையும் சேர்த்து பொருத்தி அது ஒரு டாக். வந்து கேசவன் நாயர் அப்படிங்கிறவர் எல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க தான் பேசுகிறாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்தது வந்து மெனி ராமாயணாஸ் பல விதமான ராமாயணங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து அலங்கோடு லீலா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க பேசுகிறாங்க. இது வந்து ஒரு சீரியஸ் டாக் அவங்க பண்ண போகிறாங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராமாயணம் வந்து அவங்க சமஸ்கிருத ஆசிரியர்லாம் தேடி பிடிச்சி கொண்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி இருக்குது. இப்போ சாதாரணமாகவே இந்துத்துவ அமைப்புகளாக இருக்கட்டும் இங்கே பல சொற்பொழிவுகள் செய்யக்கூடியவர் ராமாயணத்தை பற்றி சொற்பொழிவுகள் செய்யக்கூடியவர்களே ராமருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து அவருடைய வே ஆஃப் லைஃப் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது தான் நமக்கு பாடம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதை நம்ம சொல்கிறப்ப என்னமோ கிண்டெல்லாம் செய்தவர்கள் ராமர் பிறந்தாரா, அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரா, அவர் பிறந்தது அயோத்தியில்தானா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா போன்ற பல கேள்விகளை பகுத்தறிவு கேள்விகளையால் கேள்வி கேட்டு துளைத்தவர்கள் இப்போ என்னென்னா அவர் காலத்தில் எந்தெந்த நாட்டோடெல்லாம் உறவு இருந்தது அரசியல் உறவு, அவர் மக்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, அதை எப்படி அவர் சரிசமமாக பாவித்தார் மக்களை, கான்டெம்பரரி இந்த பொலிட்டிக்கல் லைஃப் இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இதுக்கும் அவருடைய காலத்துலேயும் எப்படி இருந்ததுன்னு நமக்கு இதை மேலோட்டமாக பார்த்தால் பரவாயில்ல. கம்யூனிசமும் ராமாயணம் பேசுகிறது ராமரை போற்றுகிறதுன்னு நமக்கு வெளியில் பார்க்கும் பொழுது தெரிந்தாலும் இவர்களுடைய புத்தி இருக்க அது அவ்வளோ சீக்கிரம் மாறாது. இந்த மறுவாசிப்பு என்ற பெயரிலே இவர்கள் பண்ணக்கூடிய அனர்த்தங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் டேவிட் செல்வராஜ் என்பவர் வந்து ஆண்டாளை பற்றி நோன்பு என்ற ஒரு சிறுகதை எழுதி அதை மறுவாசிப்பு வந்து மிகவும் கொச்சையாக கேவலமாக எழுதிய கதைகள்லாம் நாம் பார்த்துருக்குறோம். ஆகவே இவர்கள் இந்த ராமாயணத்தையும் மறுவாசிப்புக்கு கொண்டு வந்து ராமரை வந்து இவங்க திடீர்னு ஸ்டாலின் லெனின் லெவலுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய அவர் வந்து எப்படி பாரதிய இவர்கள் எப்படி தத்தெடுத்து கொண்டார்களோ ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லைன்னு அவர் பொங்கினார் அதுதான் கம்யூனிசம்னு சொல்லி இந்த பாரதியாரை எப்படி இவங்க காம்ரேடாக ஆக்கினார்களோ அதே போல் ராமரையும் காம்ரேட் ராமராக ஆக்குவதற்காக ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புரியுது என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட தோழர்களுக்கு இந்துத்துவத்தை பெரிய அளவில் எதிர்க்க முடியாது அப்படின்னு ஆஃப்டர் இந்த ஐயப்பன் அந்த பிரச்சனைக்கு பிறகு இப்போ நாங்கள் வந்து கோர்ட்லேயே போய் நான் அது சம்மந்தமாக நாங்கள் எதிர்வாதாடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அந்த ஐயப்பன் கொடுத்த கிளியிலிருந்து இவர்கள் ஒன்றும் மீளவில்லை என்பதுதான் இந்த செய்தி காட்டுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதில் வந்து தேர்தல் இப்போ ஒன்று நடந்திருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் வந்து 25 சீட்டு ஆளும் கட்சியான இம்ரான்கான் கட்சி ஜெயித்ததாகவும், அந்த தேர்தல் வந்து மோசடியாக நடந்ததாகவும் அங்கே இருக்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே அங்கே இருக்க தேர்தல் நடத்துகிறதே தவறு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது உண்மை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இதில் வந்து தேர்தல் நடத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை, இவர்கள் நவம்பர் 15, 2020 இவங்க தேர்தல் நடத்த போகிறோன்னு சொல்லும் பொழுதே வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினால் நீட்டை வந்து நீக்க முடியாதோ, அதே போல் அதற்கான அதிகாரமும் இருக்குது இல்லை இல்லையா? அதே போல் இம்ரான்கானுக்கு அங்கே வந்து குறிப்பாக அந்த கில்ஜித் பல்டிஸ்தான் அந்த இடத்துல வந்து இவர்களால் வந்து தேர்தல் நடத்துவதற்கான எந்த அதிகாரமும் அந்த வரையறமும் இவங்களுக்கு இல்லை என்பதாக தான் இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தது. இதில் ஏற்கனவே என்னென்னா கிட்டத்தட்ட 25 சீட்டுகளை வந்து பாகிஸ்தான் தெரிக் இ இன்சாத், அதுதான் வந்து இம்ரான்கானுடைய கட்சி, இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பிபிபின்னு ஒரு கட்சி இருக்கிறது, அதுக்கப்புறம் பிலாவல் பூட்டோ அவங்களுடைய கட்சி, அவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இதில் ரிக்கிங் நடந்திருக்கு, இது வந்து இவ்வளவு வெற்றி வந்து இம்ரான் கட்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து போதிய அளவு இந்த தேர்தலை ஒழுங்காக நடத்தலைன்னா நான் வந்து இந்தியாவுடைய ஆதரவை கோருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி முகமது இஸ்மாயில் குஜார் அப்படிங்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஏற்கனவே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தார், இந்த தேர்தல் இவங்க வந்து ஒழுங்காக நடத்த போகிறதில்ல, இந்த மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட்டும் இல்லை, ஆகவே இங்கே வந்து இவங்க ஏதாவது பிரச்சனைன்னா நாங்கள் வந்து இந்தியாவிட்ட தான் அந்த உதவியை நரேந்திர மோடி அரசாங்கத்தில் தான் கோருவோம் என்று சொல்லியிருந்தார். நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபைடு காஷ்மீருங்கிறது அது இந்தியாவின் ஒரு பகுதி தான். நம்ம அந்த காலத்திலே அலட்சியமாக இருந்துட்டாங்க, அதை ஏற்கனவே அதையும் நம்ம பிடித்திருக்கலாம். அப்போ இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் அரசு அதற்கான முன்முயற்சி எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிஓக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நரேந்திர மோடியுடைய இந்த வலிமையான தலைமையை பார்த்துட்டு இந்தியாவுடன் நாம் சேர்ந்து இருப்பதில் தான் நமக்கே பாதுகாப்பு என்பதாகத்தான் அந்த கில்ஜித் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நான் இந்த முகமது இஸ்மாயில் குஜாருடைய அந்த வார்த்தைகளையும் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உதவின்னா நான் வந்து இந்தியா கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னா அவர்கள் பாகிஸ்தானை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே பாகிஸ்தானை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆப்கானிஸ்தானிலிருந்து தாலிபான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% இடங்களை பிடித்து விட்டது. அமெரிக்க படைகள் துருப்புகள் வந்து வாபஸ் வாங்கினதுனால அது அதில் கிட்டத்தட்ட அவர் இம்ரான்கான் என்ன சொல்லிடுறாருன்னா, கிட்டத்தட்ட 300,000 அகதிகள் பாகிஸ்தான் இதில் இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், ஆனால் நாங்கள் தாலிபானுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, அங்கே இருக்கக்கூடிய தாலிபானுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது வந்து பாகிஸ்தான் தான் அப்படின்னு. ஆனால் இம்ரான்கான் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லைங்கிறார், நான் வந்து அங்கே இருக்கிற பஷ்டூன் அந்த எத்னிக் குரூப்புக்கு தான் நான் ஆதரவு கொடுத்தேன்னு. ஸோ அந்த எத்னிக் குரூப்பும் தாலிபானும் ஒரே மாதிரியான அந்த ரேஸ் தான், ஆனால் பஷ்டூன்கள் வந்து அந்த பூர்வீக ஆப்கானிஸ்தர்கள், அவர்களுக்கு நான் உதவியதாக சொல்லி கொண்டு இவர்கள் தாலிபான்களை ஆதரவு செய்தார், ஆதரவு கொடுத்தது இந்த இம்ரான்கான் அரசு. ஆகவே இவருக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு, அதாவது வெளியில் ஒன்று பேசுகிறது உள்ளே ஒன்று செய்கிறது, இவர்கள் எப்பொழுதுமே இப்போ பார்த்திங்கன்னா தாலிபான்கள் வந்து அங்கே என்ன ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை கிட்டத்தட்ட 70% இடத்த தாலிபான் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஜனநாயகமாக இனிமேல் இருக்க போகிறது. அந்த ஜனநாயகத்தை தாலிபான்கள் எப்படி நசுக்குகிறார்களோ அதே போல தான் இந்த ஆக்குபைடு காஷ்மீரில் வந்து இந்த இம்ரான்கான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்ரான்கான் வந்து ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியை பார்க்குறேன். சமீபத்தில் டானிஷ் ஷித்திக்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபான்லாம் சுட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தவறுதலாக சுட்டுடணும்னு சொல்லிட்டு தாலிபான்கள் ஒரு அறிக்கை விட்டதாகவும் அந்த அறிக்கையை வந்து இந்தியாவில் இருக்க பத்திரிகைகள் பெருசாக ட்விட்டரில் இதுலேயும் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா,
தாலிபான்கள் அவரை தேடி போய் மசூதிகளை சுற்றதாக வந்து ஒரு அமெரிக்க பத்திரிகையோட அறிக்கை சொல்லுது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த டேனிஷ் ஷத்திக் அவர் வந்து புகைப்பட பத்திரிகையாளர், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்த பொழுது வந்து ட்விட்டரில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. ஒரு பக்கம் வந்து அவர் கொரோனா காலத்திலே அவர் எடுத்த ட்ரோன் ஷாட், யார் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து இவருடைய ஷாட்டுன்னு சொல்லி இவர் வந்து இந்தியாவினுடைய அந்த அவல நிலையை உலகுக்கே எடுத்து காட்டினார் அப்படின்னு சொல்லி ராய்ட்டர்ஸ் அந்த பத்திரிகையில் வந்து இவருடைய புகைப்படங்கள் வந்து உலகத்தையே ஒழுக்கியது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஏற்கனவே இவருக்கு வந்து அந்த புலிஸ்கர் அவார்டு அந்த இது கொடுத்துருக்காங்க இவருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் இந்துத்துவர்கள் இவரை வந்து தூற்றுவதாகவும் பலர் வந்து செகுலர் பேசுகிறவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் இந்த நாடு இழந்துருச்சு அப்படி இப்படின்னு கண்ணீர் மல்க பல ட்வீட்டுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு எது எப்படியாக இருந்தாலும் ஒரு போரில் ஒரு செய்தியை சேகரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளர் கொலை செடுப்ப செய்யப்படுவது என்பது அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் மற்ற நாடுகளில் எப்படி இந்த செய்திகள் போனதுங்கிறது நமக்கு தெரியாது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள்னு இப்போ சொல்லக்கூடாது, முன்கள பணியாளர்கள் இங்கே இருக்கிறவங்க என்னென்னா உடனே போட்டாங்க வந்து தாலிபான் தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து அப்படியே அழுகிறாங்க, இப்படி ஒரு ஆளை நம்ம சுட்டுட்டோமேன்னு தெரியாமல் இப்படி சுட்டுட்டோமே, தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்டதெல்லாம் இவங்களே அறிக்கை கொடுத்து அதை ட்விட்டர்லலாம் ட்ரெண்டிங் பண்ணி அதில் வந்து குறிப்பாக வந்து இவர்கள் தாலிபான்களாக தாலிபான்களால் இவர் சாகவில்லை, இந்த ரெண்டு பக்கமும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து இவர் இறந்து போயிட்டார், அந்த பழி கூட தாலிபானுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னெலாம் வந்து பல முன்னணி ஊடகத்தில் இருக்க பணியாற்றக்கூடிய செய்தியாளர்களே அவங்களுடைய ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த அயன் கார்த்திகேயன் அப்படி இப்படின்னு இருக்கலாம், தங்களை தாங்களே இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பவும் தெரியல தாலிபான் எங்கே இந்த மன்னிப்பு கேட்டது, எங்கே செய்தி வந்ததுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதையெல்லாம் இவர்கள் போடும் பொழுது அந்த ஃபேக்ட் செக்லாம் பண்ண மாட்டாங்க. அதே போல் இவர் மன்னிப்பு கேட்டது தாலிபான்னு. இப்போ வந்து வாஷிங்டன் எக்ஸாமினர்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் அந்த கட்டுரை தான் மிகவும் தெளிவாக இன்ச் பை இன்ச்சாக குரோனாலஜிக்கலாக என்னென்னலாம் நடந்தது. ஆக்சுவலி இந்த டேனிஷ் ஷத்திக் என்பவர் ஆப்கானுடைய இராணுவத்தினருடன் தான் போயிருக்கிறார் அந்த கந்தஹார் பகுதியிலே, குறிப்பாக ஸ்பின் பட்லாக் அப்படிங்கிற ஒரு ரீஜன் அந்த இடத்துல தான் இவர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஸ்னாப் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாம்பில் வந்து இந்த இந்த பால்ட்ரஸ் குண்டு இந்த மெட்டல் இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்களா அது அடிபட்டு முதல்ல அடிபடுது. உடனே இவர் வந்து இந்த கந்தகாரில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மசூதிக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. அவர் கூட வந்து ஆப்கானிஸ்தான இராணுவம் தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இராணுவம் இல்லை, அதில் ரெண்டு மூணு கமாண்டர் திரும்ப இவரை ஷீல்டு பண்ணுங்கிறதுக்காக வெளியில் வந்து சண்டை போடுறாங்க. இதற்கு மத்தியிலே தாலிபான்களுக்கு என்ன ஒரு செய்தி வருதுன்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்து நம்ம பத்திரிக்கெலாம் நம்ம போட்டிருக்கிற சண்டையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தவர் வந்து அந்த மசூதியில் தங்கியிருக்கிறாரு ஒளிஞ்சிருக்கிறாருன்னொடனே பயங்கரவாதிகள் இதிலெல்லாம் வந்து அவங்க மசூதியாக இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வந்து கடக்கடன் அங்கே குண்டை போடுறாங்க, இவரை வந்து பிடிக்கிறாங்க. யார்? டேனிஷ் ஷத்திக்கை. ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த டேனிஷ் ஷத்திக்கை பிடிச்சி ஃபஸ்ட்டு தலையில் வந்து அடிக்கிறாங்க, அடித்து சுக்கு நோக்கராக்கி அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே துளைக்கிறார்கள் குண்டுகளால். இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ரூபின் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஃபெல்லோ இன் அமெரிக்கன் என்டர்பிரைசஸ் இன்ஸ்டியூட்டுங்கிறவர், அவர் தான் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முகம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவருடைய உடலை வந்து அவருடைய ஐடென்டிட்டியை பார்த்த பிறகு தான், இவர் எங்கே இருந்தவர் இவர் ஃபோட்டோ ஜெர்னலிஸ்ட்னு தெரிந்த பிறகு தான் அவரை சுட்டு கொன்றார்கள் தாலிபான்கள் என்று மிகவும் தெளிவாக அவர் சொல்கிறார். நான் வந்து அவருடைய துளைக்கப்பட்ட உடம்பை அந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த மைக்கேல் ரூபின் சொல்கிறாரு. ஆனால் பாவம் அங்கே இந்த களத்திலே இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியாத பல விஷயங்கள் தமிழ் ஊடகங்களே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இல்லையா, உடனே அவங்க பல அப்படியே பெரிய கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க அவர் வந்து தாலிபான்கள் அவங்க நல்லவங்க தெரிஞ்சிருந்தா அப்படின்னு. அதில் வேற வந்து பல போஸ்டர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க, எங்களுடைய கேமராக்கள் மௌனமாகிவிட்டன அப்படின்லாம் சொல்லி
பத்திரிகை ஊடக அந்த முற்போக்கு ஊடகவியலாளர்கள்லாம் பெரிய அஞ்சலியெல்லாம் செலுத்தினாங்க. ஓகே, அவங்க துறை சார்ந்த ஒருவரை இறப்புதுங்கிறது அவர்களால் தாங்கி கொள்ள முடியாத இரங்கல் தெரிவிப்பது நியாயம்தான். ஆனால் அதுக்காக இல்லாத ஒன்றை இருக்கிறதாக எட்டுக்கட்டுவதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நீங்கள் இன்னும் இந்த ஒரு விஷயத்தில் பாருங்கள். சாதாரணமாக என்னென்னா, ஒரு பயங்கரவாதி வந்து மசூதியில் ஒளிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்க, போலீஸ் அங்கே போகவே கூடாதும்பாங்க. ஆனால் பயங்கரவாதிக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, அவன்னா இது நம்ம இடந்தாண்டான்னு சொல்லி மசூதியில் போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருந்த டேனிஷ் சித்திக்கே எடுத்துகிட்டு போய் சுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, துப்பாக்கியால் வந்து அவர்களுக்கு பலியாக்குகிறார்கள் என்பது தான் இந்த வரலாறு. ஸோ இதிலேருந்து மிகவும் தெளிவாக ஒரு விஷயம் தெரிகிறது, இஸ்லாமியர்கள் அதிகமாக இறந்தது இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் தான். அதில் டேனிஷ் சித்திக்கா டேனிஷ் சித்திக் என்ற ஃபோட்டோஜெர்னலிஸ்ட்டும் அதில் விதிவிலக்கு இல்லை. ஆனால் நம்மளுடைய இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ரொம்ப ஆர்வப்பட்டு என்ன சொல்கிறது, ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பட்டு நீங்கள் வந்து பயங்கரவாதிகளுக்கெல்லாம் முட்டுக் கொடுக்க வேண்டாம் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கை. நன்றி சார். இத்துடன் என் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Thank you.